முகேஷ், ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட எதுவும் பேச முடிந்ததா? அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியர்கள் குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குறிப்பாக இந்த உத்தரவு பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாக தான் அமைந்திருக்கிறது. இது வந்து எதிர்மறையான தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் தரப்புக்கு தான் எதிர்மறையான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தான் உச்சநீதிமன்றத்தை நாடுவார்கள். ஆனால் தற்போது வரை வழக்கறிஞர்கள் இப்ப நம்ம எப்படி வந்து நீதிமன்ற அறையிலிருந்து அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறதோ, வழக்கறிஞர்களுக்கும் அதுவரை அந்த ஒரு வரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறது. இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தில் உத்தரவு நகல் வந்து நேரத்தில் பதிவேற்றப்படும் என்று நீதிபதிகள் அலுவலக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அந்த உத்தரவு நகலை படித்த பிறகு எந்த ரீதியில் தங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, தனி நீதிபதி உத்தரவு வந்து எவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதா என்ற சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் செல்வத்திடம் வந்து எடுத்து வழக்கறிஞர்கள் குழு வந்து எடுத்துரைக்கும். அதன் பிறகுதான் இது வந்து மேலும் ஒரு செல்லலாமா, இது வேறு எதுவும் இந்த இறை நீதிபதிகள் முன்பாக வைத்த வாதங்கள் போதவில்லை என்றால் வேறு என்னென்ன மாதிரியான ஆவணங்களை சேர்த்து இல்லை என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை சேர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாட முடியும் என்பது தொடர்பாக வழக்கறிஞர்களிடமிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அதை ஏற்றுக்கொண்டு மேலும் ஒரு செல்லலாமா வேண்டாமா என்பது வந்து முழுக்க முழுக்க முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருக்கிறது. எனவே இந்த உத்தரவுகளுக்காக தான் இருதரப்பு வழக்கறிஞர்களும் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை உச்சநீதிமன்றத்திற்கு ஓபிஎஸ் என்றால் கூட இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யவோ அல்லது இடைக்கால தடை விதிக்கவோ கூடாது என்ற இதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்படுவதற்கோ கே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கோ ஒரு ஆதாரமாக இந்த நீதிமன்ற உத்தரவு வேண்டும். அந்த நீதிமன்ற உத்தரவில் என்னென்ன உத்தரவுகளை வந்து நீதிபதி பிறப்பித்திருக்கிறார்கள், தனி நீதிபதி உத்தரவு தவறு என்ற முடிவை வந்து ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இருதரப்பும் எடுத்துரைக்க வேண்டும். எனவே இந்த இன்னும் ஒரு மணி நேரத்தில் உத்தரவு நகல் கிடைத்துவிடும் என்று தெரிகிறது. அதன் பிறகுதான் வழக்கறிஞராக இருதரப்பு வழக்கறிஞர்களும் இந்த வழக்கில் வந்து மேல்முறை செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்து ஓபிஎஸ் தரப்பில் முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. கார்த்திகேயன்.